இது வந்து ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் கிடையாது. எல்லாரோட பார்வையும் ரொம்ப குறுகி போயிட்டே இருக்கு, சின்னதாகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு இதுலேருந்து தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் என்னை தவிர எல்லாமே போலீஸ். சினிமான்றத அனுபவமாக தான் பார்க்குறேன், வெறும் பொழுதுபோக்கு ஊடகமாக பார்க்கல. பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் கூட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கதை நகராது, ஆனால் எங்கள் படங்களில் பத்து நிமிஷத்துக்கு கூட கதை நகரணும்னு நினைப்போம். ஆண்டவன் கட்டளை காக்க முட்டைக்கும் குற்றமே தண்ணிக்கும் சம்மந்தமே இல்லாத படம் கடைசி விவசாயின்னு டைட்டில் வச்சிருக்கு. அந்த டைட்டிலே உங்களுக்கு தெரியும் அந்த படம் எதை பற்றி பேச போகுதுன்னு. நான் எனக்கு பிடிச்ச படங்களை எடுத்து அதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது ஒன்று, மக்களுக்கு பிடிச்ச படத்தவே தொடர்ந்து எடுக்கிறது ஒன்று. நான் இந்த சைடு இருக்கேன். குற்றமே தண்டனை ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது காவல்துறை நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு படம் மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு துறையை விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு களமா இல்லை ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இருக்கா? இது வந்து ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் கிடையாது. குற்றமே தண்டனை ஆனந்த அண்ணாமலை சொன்ன ஸ்டோரி. பொதுவாகவே நம்ம படங்களில் வந்து போலீஸ் காவல்துறையாக இருக்கட்டும், எது சோஷியல் ஆன்டி சோஷியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாமே எப்பயுமே சினிமான்றப்ப ட்ராமா வேணும் இல்லையா, யதார்த்தமாக சொன்னாலும் அதில் ஒரு ட்ராமா வேணும் இல்லை. அப்படின்றப்போ நம்ம அதில் இருக்கிற சட்ட சிக்கல்களும் சரி, அதே நேரம் ஒரு போலீஸ் வந்து ஒரு ஒரு கேஸ் ஒரு கொலைக்கேஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். மற்றபடி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் இந்த படத்தில் இல்லை. நீங்கள் எழுதுன கிருமி, இப்போ எடுத்துருக்கிற குற்றமே தண்டனை, ரெண்டுத்துலேயுமே காவல்துறை கதை கலனோட சேர்ந்துருக்கு, அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் என்னை தவிர எல்லாமே போலீஸ். எங்கள் தாத்தா, சித்தப்பா, அப்பா, அண்ணன், இன்னொரு சித்தப்பா எல்லாம் போலீஸ். அப்புறம் சின்ன வயசுலேருந்தே போலீஸ் சுற்றி வளர்ந்துருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு போலீஸ் கிளம்பி போவாங்க, நாங்கள் போலீஸ் லைன் வீட்டில் இருப்போம். அதனாலன்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து வேறு வேறு விதமாக சினிமா பார்த்துட்ருக்க மாதிரி தோணும். ஏன்னா அங்கே நடக்கிறதே கொஞ்சம் வேறு. பொதுவாகவே ஒரு சிஸ்டம், ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இயங்குகிற ஒரு ஒரு சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அதில் குறைகளும் நிறைகளும் இருக்க தான் செய்யும். நம்ம சினிமாக்களை கொஞ்சம் குறைகளை அதிகமாக சொல்கிறதுனால அப்படி தோணுது. மற்றபடி தனிப்பட்ட முறையில் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கனெக்ட் ஆன டிபார்ட்மெண்ட் தான். உடல் குறைபாடை வச்சு பண்ணுற படங்கள் வரிசையில் டனல் விஷன் அப்படிங்கிற ஒரு குறைபாடு இந்த படத்துக்கான ஆரம்ப புள்ளியாக இருந்ததா இல்லை கதையில் ஒரு அங்கமாக அது இருக்கா? டனல் விஷன் ஒரு குறைபாடு வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா, மொதல் வந்து நம்ம எல்லாத்தையும் குறுக்கி பார்க்குறோம், நம்ம இன்னும் பெருசாக பார்க்க மாட்டோன்ற எண்ணம் எனக்கு இருக்கும். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை மட்டும்தான் பார்க்குறோம். அதில் அஞ்சு பேர் சம்மந்தப்பட்டிருக்கேன்னா அஞ்சு பேருக்கும் அஞ்சு லைஃப் இருக்குது. எல்லாத்தையும் கலந்து பார்த்தா தான் உங்களால் அந்த பிரச்சனையவே ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாரோட பார்வையும் ரொம்ப குறுகி போய்கிட்டே இருக்குது, சின்னதாகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு இதுலேருந்து தான் நான் ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் நல்லவங்க கெட்டவங்கன்ற மாதிரி பிரிச்சுடுறோம், அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கிரேயில் தான் இருக்காங்க, யாருமே நல்லவங்க கெட்டவங்க கிடையாது, அந்த லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கொலைகாரனை கூட நீங்கள் உட்காந்து மூணு நாள் உட்காந்து பேசுனீங்கன்னா அவன் ஏன் கொலை பண்ணேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவன் சின்ன வயசுலேருந்து பண்ண இதெல்லாம் சொல்லுவான். சின்ன வயசில் அவன் எங்கேயோ கஷ்டப்பட்டுருப்பான், ஏதோ அவனை பேரண்ட் அவங்க அப்பா வந்து அவனை குடிச்சிட்டு அடிச்சிருப்பார், அந்த வயலன்ஸ் எங்கேயோ போய் நிற்கும், சைல்டு ஆஃபீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பேசுனா தானே அந்த ஒரு ஒரு இது வரும். டனல் விஷயன்றது அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி அப்புறம் கதைக்குள்ளே உட்கார வச்சோம். அந்த குறைபாடும் படமும் ஒரே ஒரு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகும். மாடரேட்டான பட்ஜெட்டில் இன்டென்ஸான படம் கொடுக்கறது தான் அவங்க ஸ்டைலா? அதோட ஸ்டைலும் சொல்ல முடியாது. இப்போ சூழல் அப்படி இருக்குது, ஏன்னா நான் படம் பண்ணுறதுக்கு இன்னும் யாரும் பெரிய பட்ஜெட் பணம் கொடுக்கல. காக்கா முட்டைக்கு அப்புறம் பெரிய சான்சஸ் வந்துச்சா? சான்சஸ் வந்துருக்கு நான் பண்ணுற படங்கள், அதனால தான் சொல்கிறேன். அவங்க பண்ணுற அவங்க விரும்புகிற படத்துக்கு தான் பட்ஜெட் அதிகமாக கொடுக்குறாங்களே, நம்ம விரும்புகிற படத்துக்கு அவங்க பட்ஜெட் கொடுக்குறது இல்லை. நான் எனக்கு இப்போ எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அதில் நான் படம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். காக்கா முட்டை ரிலீஸுக்கு முன்னாடியே படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் உருவாச்சு, படத்தோட வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். குற்றமே தண்டனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான காட்சிகளும் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸும் தான் ரிலீஸுக்கு தந்திருக்காங்க. காக்கா முட்டை அளவுக்கு இந்த படத்துக்கு ரீச் இருக்குமா? தெரியலையே, அது பண்ணால் தான் தெரியும். அப்புறம் எனக்கு உண்மையிலே தியேட்டர்ஸ் எது போடுறாங்க, எப்படி பப்ளிசிட்டி பண்ணுறாங்கன்றதில் ரொம்ப உண்மையிலே கவனம் நான் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் நினைக்கிறது என்னென்னா, அஸ் அ டைரக்டராக நான் வந்து பணம் கொடுங்க, நான் படம் எடுத்துறேன், சொன்ன படத்தை எடுத்துறேன். அஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் அதை சேல் பண்ணுங்கள், அதுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா நான் மார்க்கெட்டில் எதை பண்ணால் எது போய் சேரும், எது விற்கும்னா உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு தான் நான் என்னோடய வேலையை யார் பார்க்குறதுன்ற மாதிரி நான் யோசிப்பேன். அதனால் நான் அதை நீங்கள் பாருங்கள், தட்ஸ் யுவர் ஜாப், நீங்கள் அதை செய்யணும். அதை எப்படி பப்ளிசிட்டி பண்ணணுமோ அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில், நான் ஒன்றும் மணி பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலை. அதனால் மணி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் அதை எப்படி எடுக்கணும்னு.
ஆனால் ஃபுல் ஃப்ரீடம் அது சம்மந்தமாக பெரும்பாலும் இது பண்ணிக்க மாட்டேன். டீசர் கூட நாங்கள் எடிட் பண்ணி காட்டுறோம்னா அவங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எடிட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னொன்று எடிட் பண்ணி தருவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அது எது போய் ரீச் ஆகும்னு. எனக்கு ஆக்சுவலாக படம் ரீச் இதை பற்றி நான் பெருசாக யோசிச்சுக்கிறது இல்லை. காக்கா முட்டை படத்தோட வெற்றி குற்றமே தண்டனைக்கு பலமா பலவீனமா? ரெண்டுமே இருக்கும். ஏன்னா குற்றமே தண்டனைக்கு பலமும் அதுதான் மெயின். இப்போ நம்ம உட்காந்து பேசியிருக்கோம்னா அது காக்கா முட்டை தான் ரீசன். பலவீனமாகவும் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அதுதான் ப்ளேவே. இப்போ கேம் நடந்துகிட்டு இருக்கதே அதுதான். நான் எனக்கு பிடிச்ச படங்களை எடுத்து அதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது ஒன்று, மக்களுக்கு பிடிச்ச படத்தவே தொடர்ந்து எடுக்கிறது ஒன்று. நான் இந்த சைடு இருக்கேன். காக்கா முட்டையில் இருந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் குற்றமே தண்டனையில் இருக்குமா? இருக்காது. ஏன் அப்படி இருக்காது? இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் தான் பார்க்குறேன். என்டர்டெயின் வந்து சினிமா என்டர்டெயின் பண்ண தேவையில்லை. என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் அவன் வந்து நம்ம கூட 2 மணி நேரம் வந்து பே பண்ணி நம்மளே ஒரு டார்க் ரூமில் உட்காடுறான். அவன் ஒரு 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 மனுஷன். அவனை வந்து அந்த 2 மணி நேரம் நான் அவன் எப்படி என்கேஜ் பண்ண போகிறேன், அவனுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்க போகிறேன், அவன் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக நான் என்ன காட்ட போகிறேன், அது அவனுக்கு திருப்தியாக நான் காமிச்சிட்டேன்னா அவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நிறையா ஃபாரின் மூவிஸ் வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும், ஆனால் படம் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா கொடுத்த பணத்துக்கு ஒர்த்தாக அவன் வந்து விஜுவல்ஸ் காமிச்சிருப்பான் அந்த படம். அதாவது மெனக்கடல் இருக்கும், அனுபவமாக இருக்கும். சினிமான்றது அனுபவமாக தான் பார்க்குறேன். அது வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு வரீங்கன்னா அது ஒரு அனுபவம் இல்லை. வெறும் பொழுதுபோக்கு ஊடகமாக பார்க்கல, பொழுதுபோக்கு ஊடகம் தான் அது. அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நாங்களும் அதான் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னுமே நாங்கள் 15 நிமிஷம் வந்து ஒரு ட்ராமா இல்லாமல் சீன் மூவ் ஆகுதுன்னா அதை யோசிப்போம் நம்ம. இல்லை இவ்வளோ நேரம் நம்ம வந்து 10 நிமிஷம்லாம் இவ்வளோ மூவ் பண்ணக்கூடாது, 10 நிமிஷம் கூட கதை நகரணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் கூட 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் கதை நகராது. ஆனால் எங்கள் படங்களில் 10 நிமிஷத்துக்கு கூட கதை நகரணும்னு நினைப்போம். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாகவும் அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்காகவும் அவங்கள என்கேஜ் பண்ணணுமே ஒழிய சும்மா அவங்ககிட்ட கிச்சு கிச்சு காட்டுற மாதிரியோ இல்லை ஜிகு ஜிகு வேலை காட்டுறதோ கூடாது. ஒர்த்தாக அவங்களை என்கேஜ் பண்ணணும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருஷனும் இப்போ ரிலீஸ் ஆகிற வருஷனும் ஒன்று தானா? ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சேஞ்ச் வச்சுருந்தோம். அது எப்படின்னா இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அதை நாங்கள் வந்து பாம்பே ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருந்தோம். அப்புறம் அங்கே இருக்க ரிவ்யூஸ் பார்த்துட்டு இப்போ நாங்கள் எழுதின வருஷனே ரொம்ப கரெக்டான வருஷன் தான் சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சில காட்சிகள் எடுத்திருந்தோம் சேஃப்டிக்காக. அதாவது மக்களுக்கு புரியாமல் போயிடுமோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும்ல. அப்புறம் பார்த்தப்ப எங்கள் ஃபெஸ்டிவலில் பார்த்தவங்க எல்லாருமே அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தூக்கிட்டோம். மற்றபடி அகைன் இது வந்து எழுதின வருஷன் அப்படியே படமாக வருது. ஆண்டவன் கட்டளை படமும் இந்த மாதமே ரிலீஸ் ஆகும் போது அந்த படம் எப்படி வந்திருக்கு? ஆண்டவன் கட்டளை காக்கா முட்டைக்கும் குற்றமே தண்டிக்கும் சம்மந்தமே இல்லாத படம். ஆனால் காக்கா முட்டையோட டச் அந்த 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 ஃப்ளேவர் இருக்குல்ல, ஒரு ஃப்ளேவர்னு ஒரு ஸ்மெல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது அதில். காக்கா முட்டையோட ஃப்ளேவர் வந்து ஆண்டவன் கட்டளை இருக்குமே ஒழிய ஆண்டவன் கட்டளை டோட்டலாகவே நல்ல வேறு ஒரு படம். அகைன் அதில் வந்து ஜனரஞ்சகமாக நம்ம பேசின எல்லா ஃபேக்டர்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த படத்தை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோம். அந்த கதை ரொம்ப முக்கியமான கதையாக நான் பார்க்குறேன். நம்ம எல்லாமே அந்த கதையை பார்க்க வேண்டிய கதை அது ஆண்டவன் கட்டளை. ஏன்னா நம்ம சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு சின்ன தப்பு தான் நினப்போம், ஆனால் அது பெருசாக போய் எங்கேயாவது நிற்கும். அது அதோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ரோட்டில் போகிறப்போ நம்ம ஃபோனில் வந்து ஆரம்பித்து விட்டுருப்போம். அது நம்ம லைஃபே புரட்டி போடுற ஒரு ஒரு முடிவாக மாறி நிற்கும். அந்த மாதிரி ஒரு 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 முடிவை பேசுகிற கதை தான் ஆண்டவன் கட்டளை. அதுக்கடுத்தது வந்து ஆண்டவன் கட்டளை முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, இன்னொரு 2-3 நாள் சென்சார் ஆகிடும். அதுக்கடுத்தது ஈராஸ்க்கு பண்ணுற படம், ஒரு விவசாயி பற்றின படம். ஒரு 75 வயசு இருக்கிற ஒரு விவசாயி, கடைசி விவசாயின்னு டைட்டில் வச்சுருக்கு. அந்த டைட்டிலே உங்களுக்கு தெரியும் அந்த படம் எதை பற்றி பேச போகுதுன்னு. அகெயின் சோஷியல் அண்டு நம்ம ஊரில் நடக்கிற விஷயம், நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்ச ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன்.